சுற்றினா இங்க நீ எங்க வேணாலும் உட்காரலாம், எங்க வேணாலும் விளையாடலாம், எங்க வேணாலும் சுத்தலாம். ஃபுல் காப்பிரைட். டோன்ட் வரி, டோன்ட் வரி. லைட்ஸ். எங்க செருப்பகானா? தேங்க்யூ அங்கிள். ஆ அங்கிள், ஆ வீட்டில் ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கா? இந்த வீட்டில் குடிக்கிறதுக்கு தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு இருக்காதே. ஐயோ. அப்புறம் மோர் குடிச்சா பாவம் ஃபென்னி முறிஞ்சு போயிட்டோம், அதனால எனக்கு வேண்டாம். சரி, உனக்காக குடிக்கிறேன். பாவம் ஃபென்னிக்கு என்னாச்சோ? வந்தே விஷ்ணும் பகபயஹரம் சர்வலோகைகநாதம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இவ்வளோ சின்ன வயசுல இத்தனை ஸ்லோகம் சொல்றாள். பாப்பா. ஆ, குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். ஆமா, உனக்கு இந்த ஸ்லோகம்லாம் யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு எங்க மம்மி கத்து கொடுத்தாங்க. எங்க மம்மிக்கு அவங்க மம்மி கத்து கொடுத்தாங்க. மம்மின்னா உங்க மம்மி மாதிரி தான் இருக்கணும். ஆமா, நீ பக்கத்து காட்டேஜில் இருக்கியா? உன் பேர் என்ன? அதுக்குள்ள மறந்துடுவீங்களே. அதுக்குதான் குடிகாரங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு சொல்வாங்க. நான் குடிச்சனா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கவா? ஒன்னும் ஞாபகத்துக்கு வரலையே. அந்த மாதிரி இருந்தா தானே ஞாபகத்துக்கு வர்றதுக்கு? எங்க மம்மிக்காக அழுதுட்டு இருக்கும் போது நீங்க இங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. நான் உங்களுக்கு மோர்க்கடை கொடுத்தேனே, அதான் இனிமே ஃபென்னி ஃபென்னின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. ஃபென்னி ஃபென்னி. என்னைக்கு இல்லாம நேற்று ராத்திரி நான் குடிச்சது என்ன, நேத்து உன்னை சந்திச்சது என்ன, என் வீட்டுக்கு உன்ன கூட்டு வந்தது என்ன? அம்மாடியோ, இந்நேரம் உன் வீட்டுல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்ன தேடி வருவாங்க. ஐயோ, இதெல்லாம் சரிபட்டு வராது, நீ வா போலாம். ஆமா, அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, கோவா முழுக்க தேடியாது கண்டுபிடிச்சிடலாம். குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சிருந்தா குடிக்காமலே இருந்திருப்பேனே.
எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, என்னங்க மம்மி? வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறமா. ஹாய், லோ அங்கிள். பேபி வந்துட்டியா? டியோ போரோ டீஸ் டியூன் பேபி. குட் மார்னிங். கோஷோ அசையா? எல்லாம் குசலந்தான். உனக்காக பாய் மாய் நானு எல்லாம் தவிச்சு போயிட்டோம். உனக்காக நான் பபிங்கா பாட்டிங்கா எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன், நீ வரவே இல்லை. ஆஹா, கொங்கினி பாஷை எவ்வளோ அழகாக பேசுறீங்க. துஜே நாவ் குட்டே? மாஜே நாவ் லோபோ. லோபோ, அப்படியோ. நீங்க டிராமா ஆர்டிஸ்டா? இல்ல இல்ல, என் அங்கிள் எங்க கேர் டேக்கர். ஓ, கேர் டேக்கரா? அங்கிள், மம்மி எங்க? உன்னை காணோங்கிற கவலையில ராத்திரில இருந்து கீழே வரலம்மா. மேடம், பேபி ஆலி. டினா, போய் உங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடு. மிஸ்டர் ரோபோ, இந்த வீட்டில் நீங்க கேர் டேக்கரை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அது ஒரு பெரிய கதைங்க. அந்த பெரிய கதையை சின்னதா சொல்றீங்களா? நட்ஷல்ல சொல்லணும்னா சொல்லுங்க. முதல்ல நீங்க உட்காருங்க சார். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பேண்ட் மாஸ்டர். எனக்கு தெரியாத ஃபோக் டியூன்ஸே கிடையாது. மேண்டோஸ் டுல்புடோஸ் டெக்னிஸ் இதெல்லாம் என் கை விரல் மாதிரி. வெரி குட். ஆமா, உங்களுக்கு ரீமோ பெர்னாண்டஸ் தெரியுமா? ரீமோ பெர்னாண்டஸ் அவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு காலத்துல என் சிஷியனா இருந்தாங்க. அவங்க அவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க, நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க? அதுக்கு தானங்க நான் கேர் டேக்கர் ஆயிட்டேன். குட் ஜோக். மிஸ்டர் லோபோ, கேன் யூ டேக் கேர் ஆஃப் மீ? எஸ் வை நாட். வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, வர்ற விசிட்டர்ஸ் கூட கேர் பண்ண தெரியும். வாட் கேன் ஐ ஆஃபர் யூ சார்? எ கப் ஆஃப் குட் காஃபி. சாரி சார், அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா விதமான ட்ரிங்க்ஸும் இருக்கு. சரிங்க, எதுக்கும் நல்லது, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்க, நானும் டயர்ட் ஆயிட்டேன். குட் ஐடியா சார். நான் என்னைக்கு பேட் ஐடியா கொடுத்துருக்கேன்? பேண்ட் மாஸ்டர் டு கேர் டேக்கர். வெரி குட். வெறும் பச்சத்தண்ணி